ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனந்த கால சர்ப்ப தோஷம். அது என்ன அனந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா, இது மேஷம் நமக்கு லக்னமாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னம், இப்போ லக்னத்துக்கு 7-ஆம் இடம் இல்லைங்களா. இப்போ இதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைபட்டு போச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அனந்த கால சர்ப்ப தோஷம். இந்த தோஷமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களாம் இருப்பாங்க சரிங்களா. அதுதான் இந்த லக்னத்தில், அதாவது லக்னம் சொல்லக்கூடிய முதல் இடத்துல ராகுவும் 7-ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தால் இது அனந்த காலசர்ப்ப தோஷம். அதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடைபட்டு போச்சுன்னா, இதே ஒரு கிரகம் வெளியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சனி இங்கே இருக்காருன்னா இது காலசர்ப்ப தோஷம் அல்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா ராகு எது ராகு எது ராகு எதுன்னு நம்ம ராகு எதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகிறதில்ல. உண்மை அதுதானே, ஏன்னா இந்த குறுகிய, அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தான் இந்த ராகு எது தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து மன ஒற்றுமை இருந்தது, இன்றைக்கி என்ன இல்லைங்க, மனம் ஒற்றுமை இல்லை. அதனால் இந்த ராகு எதுன்னு சொல்லக்கூடியது என்னென்னா
ராகுனா பாம்பு இல்லையா, ராகு எதுனாலே நமக்கு பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாம்பு இன்னொரு பாம்போடு சேரும்போது அவங்களுடைய வாழ்க்கை தாம்பத்தியம் அந்யோன்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராகுகேது தோஷம்னா ராகுகேது தோஷமே பார்க்கணும் அப்படிங்கிறது. அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விதி விலக்குகள் நிறைய இருக்குது. இப்போ லக்னம் ராகு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்குது, கேது இருக்கிற இடத்துல ராகு இருந்தால் தாராளமாக நம்ம திருமணம் பண்ணலாம். எடுத்தோடனே இல்லை இல்லை ராகு எது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. அப்படி சொல்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறதே இல்லை. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ராகு எது தோஷமாம்பாங்க, செவ்வாய் தோஷமாம்பாங்க, 38 வயசு ஆகி போச்சுங்க என்ன கல்யாணம் நடக்கலை. அது ஒரு காரணம் தானே அணிஞ்சு, அது மட்டுமே காரணம் அல்ல சரிங்களா. அதை நம்ம வந்து ஜோதிடர் வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராகுக்கு அந்த ராகு பார்வையோ அல்லது கேது ராகுடைய நட்சத்திரத்திலையோ அல்லது கேது ராகு கேதுகுடைய நட்சத்திரத்திலும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாங்க, தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து நானே அந்த மாதிரி நிறைய திருமணங்கள் நான் செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்காங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோம், ராகு எது இருக்குது, ராகு எது இருக்குது, ராகு எது இருக்குது, அந்த ராகு எது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்குமா, அல்லது அது அவங்க இன்னொருத்தருடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது, அது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேரும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அந்யோன்யமாக வாழ்வாங்களா அப்படின்னு பார்த்தாலே போதுங்க. ராகுகேது தோஷம் ராகுகேது தோஷம்னு நிறைய பேர்த்துக்கு இன்னும் என்ன பண்ண போகிறோம், இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்க போகிறோம் சரிங்களா. அதனால் அதை நம்ம கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் உள்ளே போய் பார்த்தோன்னா தாராளமாக நம்ம திருமணம் செய்யலாம் சரிங்களா. சரி, இந்த அனந்த கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், லக்னத்தில் ராகும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தால் அதுக்கு பேர் அனந்த கால சர்ப்பதோஷம். இது வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு திருமண தடையை கொடுக்கும். திருமணம் ஆகும்போது என்ன பண்ணுங்கள், 7 கேது இருந்தால் எப்படி இருப்போம், கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தடையை கொடுக்கும். அடுத்தது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை கொடுக்காது. ஏன்னா 7 கேது இருந்தால் அவங்களுக்கு அந்த தாம்பத்திய அதாவது வரக்கூடிய நபருக்கு அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க, இவங்களோட அந்த அந்யோன்ய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்காது சரிங்களா. அதுதான் இந்த ராகுகேது தோஷம். இந்த நம்ம இது வந்து நம்ம என்னென்னா நம்ம பார்த்துருவோம், நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கோவில்கள் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் கோவில்கள் எப்படின்னா எப்படி போகணும்னா இந்த ராகுகேது தோஷம் இருந்தால் எல்லோரும் சொல்லுவோம் லக்னத்தில் ராகு இருக்குது அதனால் நான் ராகு கோயிலுக்கு மட்டும் போனேன் அப்படி கிடையாதுங்க. ராகு கேதுக்கு ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் போகணும், ஒரே நாளில் போகணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம கோவில்கள் வழிபாடு முறைகளை நம்ம செய்யணும். அதுவும் ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த நாள் போகலாம். இப்போ மேஷத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை போகலாம், ரிஷபத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை போகலாம், இல்லை என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் அந்த ஆலய வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த காலசர்ப்ப தோஷமானது உங்களுக்கு என்ன கொடுக்காதுங்க, மிகப்பெரிய அளவுக்கில் பாதிப்புகளை கொடுக்காது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஒரு நிமிஷம் அழிக்க அழிக்க பப்பு பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருந்தாலே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், என்னதான் சார் யோசிக்கவே மாட்டாங்க, பெருசாக யோசிப்பாங்க. அதுவே மேஷத்தில் இருந்தால் ஒரு பலன், ரிஷபத்தில் இருந்தால் ஒரு பலன், 12 பாவத்துக்கும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்குது சரிங்களா. இப்போ ராகு நிற்கக்கூடிய இடத்த பொறுத்து அதனுடைய தன்மை மாறுபடும். அப்போ ராகு வந்து பகையான வீட்டில் இப்போ சூரியன் வீட்லேயோ அல்லது சந்திரன் வீட்லேயோ இருந்தால் அது என்னங்க நமக்கு இந்த ராகு கேது வந்து சூரியனுடைய சந்திரன் இது போகும்போது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சூரியனுடைய வீட்லேயும் சந்திரனுடைய வீட்லேயும் ராகு இருந்தால் அது கண்டிப்பாக கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா. சூரியன் வீட்டில் ராகு இருந்தால் அப்பாவுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும், அப்பாவுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். சந்திரன் வீட்டில் ராகு இருந்தால் தாயாருடைய வாழ்க்கையை பாதிக்கும், ஏன்னா சந்திரன்னா தாயார் சரிங்களா, அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லக்னம்னே வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1-7 பார்த்தோம், அடுத்தது வந்து இப்போ 2-8 பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஒரு நிமிஷம்